ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். அவர் வந்து என்னென்ன விவசாயம் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என் பேர் கண்ணன், எஸ் கண்ணன். வாழை வச்சுருக்கான், ஒரு 1000 வாழை வச்சுருக்கான். பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே விரும்புவாங்க. அப்புறம் வெளிமாநிலத்துக்கு நிறையா போகுது. வேறு மிளகு, காப்பி, எலுமிச்சை இப்படி இருக்குங்க. நாங்கள் இப்போ ஊசி நிறையா போட்டு வந்தாங்கண்ணா, இப்போ ஓரளவுக்கு குறைச்சிக்கிட்டே வராங்க. ஆமாம், அது உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், காட்டில் இந்த மாதிரி புதர் அண்டுனா. ஆமாம், கரெக்டாக. ஆமாம், புதர்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வச்சுருக்கீங்க. இப்போ தான் 12 வருஷம் ஆச்சு, நல்லா காய்க்குது. சீசனுக்கு 2 முடம் 3 முடம் பிடுங்கலாம். தூரிலே தான் காய்க்கும், ஆனால் சிவப்பு கலரில் வரும். ஒவ்வொன்றும் காக்கிலோ குறையாது, இனிப்பு நல்லாயிருக்கும். நிற்கிது நிற்கும். ஆமாம், இப்போ இந்த மாதிரி பற்றி காப்பி நாற்று போட்டிருக்கோம். காப்பி போல்லேருந்து விதை வாங்கி விலைக்கு வாங்கி விதை தருவாங்க. வாங்கி போட்டோம்னா ஒரு மாத்தியில் காப்பி விதை முளைச்சிரும். நட்டு அங்கிட்டு ஒரு 6 மாத்தியில் பெருசாகிடும். 6 மாதத்தில் பெருசாகிடும். எவ்வளோ நாளில் காப்பி விதை கிடைக்கும்? விதை வந்து 2 வருஷம் ஆகும். பழம் 2 வருஷம் பழம் எடுக்கிறதுக்கு. பழம் எடுக்க 2 வருஷம் ஆகும். 1 ஏக்கரில் காப்பி போட்டிங்கன்னா எவ்வளோ பழம் எடுக்கலாம்? 2 டன் எடுக்கலாம். 2 டன். இது என்னதுங்க? இது காப்பி கொட்டை. காப்பி கொட்டை காஞ்சது. ஆமாம். ஒரு செடிக்கு எவ்வளோ காயினா வரும்? ஒரு செடிக்கு பச்சை பழத்தில் எடுத்தோம்னா 5 கிலோ குறையாது. 5 கிலோ குறையும். பூ நல்லா வாங்க. அது வாழை அங்கே இருக்க வாழை, இங்கே வாழை, வீட்டு வாழை, ஏம்பரம் சொல்லுவாங்க. இது ஒத்தத்தலை, இது பசலிக்காடு நவாப்படுக. அது தாழக்கடை, சவுட்டு கடை. பழையூர்ல இருந்து அந்த பக்கம் வரணும். அந்த வாழை தெரியும் பாருங்க, அதெல்லாம் பழையூர்ல இருந்து வரணும். தாழக்கடை, சவுட்டு கடை, அதெல்லாம். அது பழமேடு சார், அந்த நாட்டில் வெளில அங்கே தெரியும் பாருங்க, தெரியுது அந்த சைடு. அது பாலமேடு. பாலமேடு நிறையா வந்து இந்த வழியாக நடந்தே போகிறாங்க. நடந்து போகிறாங்க. 1 மணி நேரம் ஆகும் சார் அங்கே ரோட்லேருந்து இறங்கி நடந்து போகிறாங்க. ஒரே இறக்கம் பாலக்கடை தவிட்டுக்கடைனு சொல்லி இந்த குட்டு தெரியுதுல்ல, இந்த குட்டுக்கு நல்லா படுக சார். அங்கேருந்து நல்லா எரிஞ்சி நல்லா இருக்கும், லைனாக இருக்கும், நல்லா காய்க்கும், நல்லா நல்ல வருமானம் அங்கிட்டு. அந்த பெரிய குட்டுக்கு அந்த பக்கமும் காடு இருக்குது சார். அந்த பெரிய குட்டுக்கு அங்கிட்டும் காடு இருக்குது. அங்கே தெரியுதுவாங்க லாஸ்ட் குட்டு, அங்கே மேலே மெத்தாப்பு சவுக்கு வளர்த்தியா தெரியுதா? அதே தென்மலை கருப்பு கோயில் ஃபேமஸ் அருவி ஃபால்ஸ் அந்த இது. ஆமாம், வாடிப்பட்டி. இங்கிட்ட அங்கிட்டு அந்த குட்டுக்கு அங்கிட்டு போனால் அங்கிட்ட ஒரு ஃபால்ஸ், வாடிப்பட்டியோட வாடிப்பட்டிய ஃபால்ஸ், குட்டலாடம்பட்டி. குட்டலாடம்பட்டி. ஆமாம், பாலமேட்லேயே ஃபால்ஸ் இருக்குது. பாலமேட்டில் ஃபால்ஸ் இருக்குல்ல, இந்த பக்கம் போனாத்தே இப்படியே நடந்து போவாங்க அலங்காநல்லூர். எவ்வளோ அப்படியே மேலே பாடுறேன், சூப்பராக கட்டியிருக்காரு. 6 லட்சம்ன்றது நடந்தும் இல்லை. இது என்ன செடினா, இது பேர் தெரியுமா? அது நாகூர்ஞ்சிங்க. என்ன நாகூர்ஞ்சி? பாம்பு. இது பேர் தான் நாகூர்ஞ்சியா? ஆமாம். இது எப்படி அழகுக்கு வைக்கிறதா இல்லை பாம்பு வராமல் இருக்கிறதுக்கா? இல்லை அழகுக்கு வேண்டியது. அழகுக்காக வைக்கிறதா? இது எப்படி நீங்களே செஞ்சீங்களா? அது நீங்களே செஞ்சதா? அப்படியா? இது எப்படி உங்களுக்கு வீடு மட்டுமா, ரிசார்ட் மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? சாப்பிட்றதுதான். ஆமாங்க, நவாம்பழம் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும் பழத்துனா. மேலே வந்து பொறி பொறியாக இருக்குது இந்த காய் இருக்க மாதிரியா, முள்ளு முள்ளா. ஆமாம், வெளியில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்காமல் நம்ம Mm-hmm.
இது ஊட்டில வாங்கிட்டு வந்தது ஊட்டில வாங்கிட்டு வந்தது அப்படியே கறிப்பழம் ஆமா இது எப்படி சமையலுக்கு யூஸ் பண்றது உருளைக்கிழங்கு மாதிரி மேத்தோலை சீவிட்டு நடுவுல நரம்பு இருக்கும் மேத்தோலை சீவிட்டு முள்ளு முள்ளா இருக்கும் முள்ள எடுத்துட்டு சீவிட்டு நடுவுல உருளைக்கிழங்கு மாதிரி நல்ல மெதுவா இருக்கும் அத மட்டும் போடணும் நடுவுல நரம்பு தூக்கி போடணும் உருளைக்கிழங்கு மாதிரி பொரிச்சோம்னா சிச்சி சிச்சிப்புல நல்லா புரியுது நல்ல ஃபேமஸா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு காய் ஒன்னு 10 ரூபாய்க்கு போகுது அப்படியா கிடைக்குது இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய் ஓ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆமா எவ்வளவு காய்க்கும் ஒரு 500 ரூபாய்க்கு காய்க்கும் ஆமா ம் சொல்லுங்க